ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, நாளை திருப்பம் தரும் திங்களில் உனக்காக ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு தூங்கு என் செல்லமே. என் செல்ல பிள்ளை, உனக்கு பிறவிலேயே உனக்கு உதவும் மனம் உண்டு. எப்போதும் எல்லோரும் ஓடி ஓடி எல்லோருக்காக ஓடி ஓடி உதவுவாய். ஆனால் உன் கஷ்டங்களை பங்கு போட யாரும் முன்வரவில்லை என மட்டும் மறந்து விடாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. உனக்காக கவலைப்படவும் உன்னை தூக்கிவிடவும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். கவலைப்பட்டால் மனம் நொந்து போய்விடும், பிறகு அந்த மகிழ்ச்சி போய்விடும். ஆகவே ஏதோ எந்த ஒரு பிரச்சனையும் நினைத்து கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பொறுமையாக இரு, மனம் மட்டும் தளர்ந்து விடாதே. ஏனென்றால் உன்னை வழி நடத்தும் உன் சாயப்பா நான் தானே. சிக்கல்களில் நீ சிக்கிக் கொண்டாயா? வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டதா? உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் முழுமையாக சொல். தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொண்டால் எந்த பிரயோஜனமுமே இல்லை. நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் கண்டிப்பாக உன் அழிவை கண்டு மகிழ உன் எதிரிகளோ வேண்டாதவர்களோ ஏன் நல்லவர்கள் போல் நடிக்கும் நண்பர்களே இருப்பார்கள். உன் கூடவே தான் இருப்பார்கள். நல்லவர் போல் பழகி உன் முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்கள் காத்து கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடமே நீ வெகுளியாக பழகி கொண்டிருக்கிறாய். ஆம் செல்லமே, கெடு என்று உள்ளவர்களே மகிழ்ச்சியுடன் இருக்கும் போது நாம் அவர்களை விட மேலாக வளரப்போகின்றோம். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் என்னதான் பள்ளம் தோண்டினாலும் அந்த பள்ளத்தை என் கைகளால் மூடி உன்னை காப்பது எனது முழு பொறுப்பு. ஆகவே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய். வாழ்வில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான். பயப்படாதே, அதிலிருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து செயல்படு. பயந்தால் உன்னை வீழ்த்திவிடும். ஒரு குறிக்கோளை அடையும் நீயே தினமும் அடைந்து திறந்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆகவே நீ படும் வேதனையை அறிகிறேன். உன் கஷ்டம் சிறிது சிறிதாக குறையும், கலங்காதே. ஆம் செல்லமே, திடீர் திருப்பம் உண்டாகும் என் செல்லமே. உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல காத்திருக்கிறேன். உன் கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னையே தியானித்து வா. என் மீதே மனத்தை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு? கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகிறாய். என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. நான் என்றும் உன்னுடன் தான் இருப்பேன். இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நாம் எடுத்து வைத்திருக்கும் இந்த அடி சரிதானா? நாம் போகும் பாதை சரிதானா அல்லது இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனது அருள் வேண்டுமல்லவா? அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் உன் சாயப்பா உனக்கு முடித்து கொடுக்கின்றேன். ஏனென்றால் உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு. அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தில் நீ உணர்வாய் என் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றிக்கொள். நான் உனக்கு வழிகாட்டியே. உனது வாழ்க்கையில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதையே தீர்மானிக்கும். அதே போல்தான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அல்லவா, அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றியே வர முடியாது. முதலில் நான் நல்லா இருக்கேன் என்று உனக்குள்ள நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
ஆம் செல்லமே, உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகிறேன். உன் சாயப்பா உன் கைபிடித்து புதிய விடியலை பார்க்க உன்னை அழைத்து செல்ல போகிறேன். நாளை மறுநாள் உனக்கான ஒன்று நாளை அற்புதமான திங்களில் உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள், உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். என் செல்லமே, உனக்கு நல்ல காலமும் துவங்கிவிட்டது. ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறதே, எப்போதான் விடிவு காலம் எனக்கு புலம்பி என்று புலம்பிக் கொண்டிருந்த என் செல்ல பிள்ளைக்கான ராஜயோகம் தொடங்கிவிட்டது. என் செல்லமே, ராஜயோகம் உன் ஆசைதான், உன் சாயப்பாவின் ஆசை. எல்லா திசைகளிலும் உன்னை நான் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய்? எந்த திசையிலிருந்து யார் உன்னை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களை அந்த திசைக்கே அனுப்பிவிடுவேன். நீ எனது பிடியிலே தான் இருக்கிறாய். நானே உனது தந்தை, பாதுகாவலன். அப்படி இருக்கும்போது உனக்கு துன்பம் நேர நான் அனுமதிப்பேனா? எப்படி அனுமதிப்பேன்? உன் எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். இந்த பிரபஞ்சத்தில் யாரும் கஷ்டமில்லாத மனிதர்களே இல்லை. அது ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமும் பார்க்காது. அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை. இதை முதலில் நீ தெரிந்து உணராமல் இருக்கிறாய். இதை தெரிந்தும் நீ உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். ஆனால் இப்போது உனக்கு ஒரு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய். பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே, என்னை மீட்க யாருமே இல்லை என புலம்புவது உன் மனசு. எப்போது இந்த என்னுடைய குறி அப்போதே நீ விடுதலை பிடியில் காலை எடுத்து வைத்து விட்டாய் என்று நம்பு. இதுவரை இப்படி எதுவும் என் கண்களில் படவில்லையே. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது தானே? அப்படியென்றால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? எல்லோர் மீது நீ கருணை கொண்ட நான் உன்னை பாதுகாப்பேன். நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாய் படுகொழியில் அமிழ்ந்தும் போயிருக்கலாம். கவலைப்படாதே, வருத்தப்படாதே. பொறுமையை கடைபிடி. கவலையை விட்டொழித்து விடு. அமைதியாயிரு. இதோ உனது துக்க நாட்கள் முடிந்து விட்டது. எதை எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள். மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். வரும் நாளை பிறக்கப் போகும் திங்களில் நீ அனைத்து இன்பங்களையும் நிச்சயமாக பெறுவாய். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. நீ அது நிறைவேறிய தீரும். ராஜயோகத்தை அடைந்து விட்டாய். உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது. நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் என் செல்லமே. அதற்காக நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுதில் நிம்மதியாக தூங்கி நீ நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நாளாக நாளை அமையப் போகிறது. நல்ல திங்களில் உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.